வணக்கம். இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி எங்களோட 574 நான் சர்வீஸ் பிஜிஸ் அப்படின்னு இருக்காங்க, அவங்கள வந்து இன்னைக்கு நாங்கள் பணியமர்த்துகிறோம் சென்னையில் ஸ்பெஷலாக. இதோடு சேர்த்து எங்களோட சர்வீஸ் பிஜிஸ் லாஸ்ட் இயர் முடிச்சு இப்போ May 31st அன்னைக்கு முடித்த சர்வீஸ் பிஜிஸ் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கே அவங்களுக்கு போஸ்டிங் போடணுமோ அங்கே போஸ்டிங் போட்டுட்டு அவங்கள டெப்யூட்டேஷனில் இன்றைக்கி சென்னைக்கு 989 டாக்டர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆக 1563 போஸ்ட் கிராஜுவேட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை அடிஷ்னலாக நாங்கள் இன்றைக்கி இருந்து சென்னையில் போஸ்டிங் பண்ணுறோம். அது வந்து எங்களோட பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ், CCC சென்டர்ஸ், டெர்ஷரி ஹாஸ்பிட்டல்ஸ், மூணு இடத்துலையுமே இவங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடுறோம். இதை தவிர கான்ட்ராக்ட் பேசிஸில் வெறும் MBBS டாக்டர்ஸ் 665, அவங்களுக்கும் சேலரி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் எங்களோட அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி இந்த MBBS டாக்டர்ஸுக்கு வந்து 60,000 அப்படின்னு மந்த்லி சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சர்வீஸ் பிஜி, நான் சர்வீஸ் பிஜி, சர்வீஸ் பிஜிஸ் வந்து ஏற்கனவே எங்களோட சர்வீஸ் பிஜிஸ் தான், அவங்களுக்கு சேலரி கிடைக்கும். நான் சர்வீஸ் பிஜிஸ்க்கு வந்து 75,000 அப்படின்னு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ், இவங்க வந்து அண்டர் கிராஜுவேட்ஸ். ஸோ இந்த டாக்டர்ஸ் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி போஸ்டிங் போட்டாச்சு. இங்கே நாங்கள் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்தது இந்த டாக்டர்ஸில் நிறைய பேர் ஏற்கனவே கோவிட் வார்டில் வேலை செஞ்ச டாக்டர்ஸ், அவங்களே அவங்க டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. அவங்களே வாலண்டரியாக சொன்ன உடனே நைட்லேருந்து நேற்று காலையிலேருந்தே எல்லாருமே படிப்படியாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இன்றைக்கி வந்து வி இன்ட்ராக்டட் வித் த டாக்டர்ஸ். இதே மாதிரி நர்சஸ்க்கும் ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கோம். அதனால நர்சஸோட ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்துகிறோம். அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டாக்டர்ஸ்க்கு பண்ண மாதிரி நர்சஸ்க்கு லேப் டெக்னீஷியன்ஸ் ஏற்கனவே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் 80 லேப் டெக்னீஷியன்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கோம், ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதே மாதிரி நர்சஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். மேடம், இப்போ சென்னையில் எவ்வளோ டாக்டர் பணியில் இருக்காங்க? ஸோ இது வந்து இது ஒரு புது டிசீஸ், அதுக்காக தான் இது ஒரு வேர்ல்ட் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே எங்கிட்ட வந்து நியூ சர்வீஸ் பிஜிஸ் வேற ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன் அடிஷன் இப்போ நாங்கள் போட்டது 1563 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், அடிஷ்னலாக சென்னைக்கு ஸ்பெஷலாக நாங்கள் டெப்யூட்டேஷன்லையும் கொண்டு வந்திருக்கோம், நான் சர்வீஸ் பிஜிஸையும் கொண்டு வந்திருக்கோம். தேவைக்கேற்ப அதிகரிச்சுட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இல்லை, இப்போ இதில் இப்போ இந்த நோயை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இப்போ இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்ட் ஹைபாக்ஸியா அப்படின்றது ஒரு கண்டிஷன் இந்த நோயில் வருது. ஸோ இப்போ என்ன எல்லா எங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எல்லாருக்குமே சொல்கிறோம், ஃபீவர் கிளினிக்கில் அந்த எமர்ஜென்சிலேயே நம்ம வந்து ஆக்சிஜனோட ஸ்ட்ரெச்சர் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இதை தவிர இந்த போர்ட்டலில் நீங்கள் பார்க்கலாம், யாருமே 0 பெட் கெப்பாசிட்டி அப்படின்றது வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 5 எமர்ஜென்சிக்கு எப்பவுமே ஸ்டாண்ட் பை வைக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம். இதை தவிர அவங்கள ஏற்கனவே இப்போ பெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 13,000 பெட்ஸ் இருக்குது ப்ரைவேட் செக்டர் மட்டும் சென்னையில் பார்த்தோம்னா. அதில் எத்தனை அவங்க COVID-19 பெட்ஸ் அப்படின்னு இயர் மார்க் பண்ணுறது அப்படின்றது தான் படிப்படியாக ஏற்றிட்டே இருக்கும் ஆஸ் த கேசஸ் ஆர் இன்க்ரீஸு. ஆக்சுவலி எங்ககிட்ட இப்போ இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 பெட்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டில் மட்டும் COVID-19 இதை தவிர எங்களோட மற்ற பெட்ஸ் இருக்குது, மற்ற சர்வீசஸையும் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எங்கிட்ட அரௌண்ட் 5,000 பெட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் செக்டரில், அதை வந்து நாங்கள் 10,000 உயர்த்த போகிறோம். நேற்றுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தாங்க, நீங்கள்லாம் பார்த்தீங்க, இந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங், அதே மாதிரி ஐ ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி பல்வேறு ஹாஸ்பிட்டல்ஸில் புது பில்டிங்ஸ் எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் ஆக்மெண்ட் பண்ணி ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு ஆக்மெண்ட் இட் அப் டு ஒரு 9,000 பெட் வரைக்கும் கவர்மெண்ட்டில் மட்டுமே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு படிப்படியாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை, இப்போது டெத்தை பற்றி நான் சொல்கிறேன் மறுபடியும். இது ஒரு புது நோய், இந்த நோய் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் வந்துச்சு, அப்போ அந்த ஒரு கேஸோட கான்டாக்ட்ஸ் அத்தனை பேரையுமே நாங்கள் ராஜீவ்காந்திலேயே வச்சு ஏசிம்டமேட்டிக்காக இருந்தாலும் கூட அவங்களையும் ராஜீவ்காந்தியில் வச்சு கண்டினியூஸாக 28 டேஸ் வரைக்கும் குவாரண்டைன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்கள வெளியே அனுப்பணும். இதோட ஸ்ட்ராட்டஜி வந்து மாறிட்டே இருக்குது.
ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து 28 டேஸ் இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க இன்ஃபெக்ஷியஸ் பீரியட் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும்போது இன்ஃபெக்ஷியஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் டபிள்யூஹெச்ஓவும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, நம்மளோட ஐசிஎம்ஆரும் சரி, நம்ம பார்க்க பார்க்க இதுலேருந்து நிறைய படிக்கிறோம். என்னன்னா இன்னைக்கு டேட்டில் சொல்கிறாங்க இல்லை ஏசிம்டமேட்டிக்காக இருந்தால் கூட அது இன்ஃபெக்ஷியஸாக இருக்கலாம், இன்னைய டேட்டில் குவாரண்டைன் பீரியட் 14 டேஸ் போதும்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், எக்ஸிட் டெஸ்ட் 3 எக்ஸிட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதை மாற்றினோம், டிஸ்சார்ஜ் கைட்லைன்ஸ் மாறிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு என்னென்ன இந்த நோயை பற்றி புதுசாக புதுசாக வருதோ அப்பப்போ நாங்கள் படிப்படியாக அதை படித்து அதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். டெத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்ககிட்ட இருந்த ஃபிகர்ஸ், எங்ககிட்ட வந்த பேஷண்ட்ஸ் எப்படி டெத் ஆச்சுன்னு டெய்லி ஒரு ப்ரெஸ் புல்லட்டனில் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க, ப்ரைவேட் பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், அவங்ககிட்ட இருந்தும் டேட்டா படிப்படியாக வாங்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஹோம் டெத்ஸ் இருக்கும், மற்ற ரீசனுக்கான டெத்ஸ் இருக்கும், கார்பரேஷனில் எங்கெங்கே என்னென்ன டெத் நடக்கிறதுன்றது யூஸ்வலாகவே இந்த ரீகன்சிலியேஷன் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் இல்லை ஒன்ஸ் இன் இயர் இந்த ரீகன்சிலியேஷன் நடக்கும். அது ஒரு டெய்லி பேசிஸ்லையோ மந்த்லி பேசிஸ்லையோ கார்பரேஷனில் எத்தனை டெத், ஹாஸ்பிட்டல்ஸில் எத்தனை டெத்துன்னு நாங்கள் ரீகன்சல் பண்ணுறது கிடையாது. நீங்கள்லாம் சொன்னனால இப்போ ஒரு ரீகன்சிலியேஷன் கமிட்டி ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், கம்ப்ரைசிங் டாக்டர் ஃப்ரம் டிஎம்இ, டாக்டர் ஃப்ரம் டிஎம்எஸ் அண்ட் ஃப்ரம் த கார்பரேஷன். இப்போ இருக்கிற எல்லா டெத்தையும் எடுத்து ரீகன்சைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்ட் ஃபிகர்ஸ் கொடுக்குறோம். மேடம், இப்போ தனியார் மருத்துவமனையில் பெட்டில் போயிட்டு சேர்ந்துக்கலான்றீங்க, இப்போ நிறைய நாள் மாற்றுக் கொள்ளுங்கள், எந்த மாணவர்களும் நோயாளி சேர்க்க மாட்டேன்றாங்க, இது பண்ணவே நாள் ஆகும், இல்லை இதில் வந்து எல்லாருக்குமே நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஒன்று, லாக்டவுன் பீரியடில் நிறைய அவங்களோட ஸ்டாஃப் போயிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூஸ் இருக்குது. அதையும் தாண்டி எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு அவங்களும் எங்களுக்கு, நாங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் 3 times a வீக் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோடு பண்ணுறோம், இன்றைக்கும் 4 மணிக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்குது, தொடர்ந்து அவங்களும் கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. படிப்படியாக வில் என்ஷோர் தட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வரக்கூடாது. அது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இண்டிவிஜுவலாக வந்தால் கூட அதுக்கு விரைவில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு கால் சென்டர் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இல்லை இதில் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை இதை பற்றி. தேங்க்யூ. அப்லோட் பண்ணிட்டு ஒரு 2 நாளில் ஸ்டெபிலைஸ் ஆகும். தேங்க்யூ.